ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்களை வந்து சொல்ல வராங்க, அப்படி அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ட்ரெய்லரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். வாரிசு படத்தோட ட்ரெய்லர் வந்து தமிழ் சினிமாவில் விஜய் ஃபேன்ஸ்க்கு தான் பிடிக்கும், ஆனால் தெலுங்கு சினிமாவில் அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த படத்தோட ஆடி லான்ச் ஃபங்க்ஷனில் ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது விஜய் ஃபேன்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு, அதாவது டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, பாடி லாங்குவேஜ் இமோஷனல் சீன்ஸ்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த படம் வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு மட்டும் பிடிச்சா போதாது, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் படம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் சுமன் வந்து சரத்குமார்கிட்ட உங்களுடைய ரெண்டு சின்ன பற்றி சொன்னீங்க, மூணாவது கடைக்குட்டியை பற்றி ஒன்றுமே சொல்லி அப்படின்னு கேட்பாரு. இந்த சீனை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு செக்கச்சிவந்த வானம் படத்தோட ட்ரெய்லர் ஞாபகம் வந்துச்சு. சரி அதை விடுங்க, சூரியவம்சம் படத்தில் என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் இந்த சீன் எத்தனை பேருக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த படத்துல விஜய் வந்து அவரோட குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருக்கணும். அடுத்தது பிரகாஷ்ராஜோட சீன்ஸை பார்க்கும்போது இந்த படத்தில் அவர் தான் வில்லன் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. பிரகாஷ்ராஜ் வந்து சரத்குமாருக்கு ஈக்குவலான ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் பிஸ்னஸில் யார் ஃபர்ஸ்ட் வரா அப்படின்னு ஒரு போட்டியாக கூட இருக்கலாம். அடுத்தது காமெடி சீன் தான். இதை பற்றி என்ன சொல்கிறது, இந்த மதுரமுத்தும் தங்கதுரையும் இந்த காமெடியே வேணாம் அப்படின்னு கீழே தூக்கி போட்டதை வம்சி எப்படியோ தேடி எடுத்துகிட்டு வந்துட்டார் போல. கீழே போட்டு போயிருக்காங்க, அதை போய் பில் எடுத்து. சரி இந்த ஒரு காமெடி விட்டுருவோம். படம் முழுக்க இன்னும் இந்த மாதிரி எத்தனை காமெடி சீன் இருக்குமோ அப்படின்னு நினச்சா தான் பயமாக இருக்குது. இப்படி எந்த மாதிரி காமெடி பண்ணாலுமே தியேட்டர்ல வந்து ஒரு சிலர் ரசிப்பாங்க. அடுத்தது ஃபைட் சீன் தான். இந்த படத்துல வந்து ராம் லக்ஷ்மண் அப்படின்னு ரெண்டு பேர் ஃபைட் மாஸ்டரா பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி விஜய் கூட சர்க்கார் படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லரில் விஜய் பண்ணுற இந்த ட்ரக் கடியில் போகிறது, அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து தூக்கி ஒருத்தனை முன்னாடி போடுறது, தோளில் துண்டு மாதிரி ஒருத்தனை போட்டுட்டு வர்றது, இப்படியே ஸ்டண்ட் ஃபைட்டெல்லாம் கூட பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க தான் அப்படின்னு. படத்தில் இன்னும் எந்த மாதிரிலாம் ஃபைட் சீன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அடுத்தது டான்ஸ் தான். விஜய்னா டான்ஸ், டான்ஸ்னா விஜய்னு இருந்த நிலமை முன்னாடியே பீஸ்ட்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜானி மாஸ்டர் படத்தில் என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவ வாங்க போகுதோ அப்படின்றது தெரியல. இந்த ட்ரெய்லர் வச்சு படத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னா, சரத்குமாருக்கு மூணு பசங்க, அதில் ரெண்டு பேர் வந்து பிஸ்னஸில் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அதாவது விஜய் மட்டும் ஊரை சுற்றிட்டு இருப்பார் போல. அப்படி ஊரை சுற்றும் போது ஹீரோயினி வந்து மீட் பண்ணியிருக்கணும். பிரகாஷ்ராஜுக்கும் சரத்குமாருக்கும் பிஸ்னஸில் போட்டி இருக்கிறதுனால சரத்குமாருக்கு ஏதோ ஒன்று நடக்கும் போல. உடனே விஜய் வந்து ரிவெஞ்ச் எடுத்து பிரகாஷ்ராஜா எப்படி பழி வாங்குறாரு, அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, பிரகாஷ்ராஜா ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சொதப்பாமல் கரெக்டாக பண்ணிட்டா வெற்றி தான். இந்த படத்தை நினச்சி பயப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது என்னென்னா, ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரு, ஹீரோயினி, ஸ்டண்ட் மாஸ்டர், விஎஃப்எக்ஸ் எடிட்டரு, ஜானி மாஸ்டர், இவங்க எல்லாருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான். இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து படன்ற பேர்ல எதை பண்ணி வச்சாலுமே ஏத்துக்குவாங்க, ரசிப்பாங்க. ஆனா தமிழ் ஆடியன்ஸ் அப்படி இல்ல. தம்பி தம்பி, இது நீ பாக்குறதுக்கு தூக்குல தூங்கலாம். இப்படி ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்னு பயமா வேற இருக்கு. சரி, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ண இவ்வளோ பேர் இருந்தாலுமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக விஜய் இருக்காரு, அதனால இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கும்போதே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. விஜய்க்கு சென்டிமெண்ட் ரொம்பவே நல்லா வரும், அதனாலேயே அவர் படத்துக்கு ஃபேமிலியாக படம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக மட்டுமே பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி விஜயும் பிரகாஷ்ராஜும் சேர்ந்து நடித்த இந்த கில்லி, சிவகாசி, போக்கரியில் நடித்ததெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவங்க காம்போ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் சுமார் தான், ஆனால் ட்ரெய்லர் வச்சு மட்டுமே படத்தை முடிவு பண்ணிட முடியாது. வாரிசு படமும் பொங்கலுக்கு வரட்டும், வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்த படமும் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.